नमस्तुंग शिरश्चुंबि चंद्रचामर जारवे त्रैलोक्य नगरारंभ मूलस्तंभाय शंभवे हरकंठ ग्रहानंद मेलिताक्षीं नमाम्युमां कालकूट विषस्पर्श जातमूर्छागमामिव ரெண்டாவது பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீலிராக மேச்சக ரூச்சா. சோ இது வந்து இவனா டிஸ்கிரைப் பண்றது இல்லையா, குரங்கக்கன். சோ ஹர்ஷனுக்கு வந்து நியூஸ் கொடுக்கக்கூடிய இந்த குரங்கக்கன் வந்து அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. சோ லேக கர்ப்பயா சைல சீரிக்கையா ரச்சித முண்ட மாலக்கம், இதெல்லாம் வந்து வெறும் சமாசம் தான். நமக்கு ஆரம்பிப்போம். யார் ஃபர்ஸ்ட்? நீங்களே ஆரம்பிங்க. மியூட்ல இருக்கு. மேச்சக் முதல்ல என்ன பண்ணிருக்கேன், மேச்சக்கசிய ருக்கு மேச்சக்க ருக்கு நீலி இவ ராகஹ நீலி ராகஹ நீலி ராகஹ மேச்சக்க ருக்கு யஸ்யாஹ சா தயா. சரி, சோ இப்ப வந்து இதுல நீலிங்கிறதுக்கு நான் என்ன அர்த்தம் சொன்னேன், டார்க் ப்ளூ கலர், வெறும் கலர். சோ கலர் இத வந்து வியாக்கியானத்துல எப்படி போட்டிருந்தாருன்னா, நீல்யா ராகா, ராகாங்கிறத வந்து பூசப்பட்டதுங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்கார். ரஞ்சனம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டதுனால நீல்யா ராகா, நீல வர்ணத்தினால் கலராக்கப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்துல விக்கிரக வாக்கியம் பண்ணிருக்கு. எனக்கு வந்து வாட் யூ ஆல்சோ செட் இஸ் இண்டிகோ பிளான்ட்டோட கலர். அப்போ அந்த இண்டிகோ பிளான்ட்னால ஏற்பட்ட ஒரு ராகா கலர் அப்படியே வச்சுக்கலாம். சோ நீல்யா ராகா, அதுக்கப்புறம் நீலி ராக இவ மேச்சகா ருக் யஸ்யாஹ சா. மேச்சகாங்கிறது இந்த சீரிக்காக்க போறது, அந்த துணிக்கு தானே நம்ம சொல்றோம் மேச்சகாங்கிறத. மயூரத்தோட கழுத்து இல்லையா, கழுத்து மயூரத்தின் கழுத்து மேச்சகாஹா. மேச்சகாவும் எடுத்துக்கலாம், மேச்சகசிய ருக்கு மேச்சக ருக் அப்படின்னு போடலாம். அப்புறம் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிருக்கேன். நான் வந்து மேச்சகாங்கிறத எப்படி எடுத்துட்டேன்னா, ப்ளூ அந்த மயில் கழுத்து அதனுடைய காந்தி. சோ மேச்சகா ருக், ருக்குங்கிறது காந்தி, அது ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால மேச்சகா ருக், மயில் கழுத்து காந்தி. இந்த ப்ளூ கலர் மயில் கழுத்தினுடைய காந்தியை போல் உடையது, அதை கொண்டது எதுவோ அந்த துணி, அதனால் அதனுடன் இருக்கு சீரகானும் இருக்கு, ரெண்டுமே ஒரே இதுவா தான் தெரியறது. டிக்ஷனரியில ஒரு நிமிஷம் பாத்துறேன். சீரகானா வந்து ஸ்லிப் ஆஃப் பேப்பர், சீரிகா தான் உங்களுக்கு வந்து இது. ஆக்சுவலி சீரிகாங்கிறது ஒரு அதுவும் அதே தான், சீட்டிகா மாதிரி துண்டு, துணியோட துண்டு. சோ சீரக சீரிகா ரெண்டுமே இருக்கு. அடுத்தது ரச்சித முண்ட மாலக்கம், முண்டசிய மாலக்காக அர்த்தம் செய்யப்பட்ட தலை அலங்காரத்தை உடையவனை, உடையவன்ங்கிறது அவனுக்கு போகிறதுங்கிறச்சு. ஜென்ரலி போட்டுட்டு கம் எழுதணும் இல்லையா, இந்த க வந்து எங்க வருது, எப்போ க வரும்னா அவனுடையது எஸ்ய சஹான்னு சொல்றச்சே தான் மாலா கஹான்னு வரும். ஸ்திரீலிங்க வேர்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அடுத்த லைன் அப்ப அதுதான் பண்ணிருக்கேன், ரச்சிதா முண்டமாலக்கஹ எஸ்ய சஹ தம். முதல்ல முண்டானா மாலா முண்டமாலா
ஆர் முண்டஸ்ய மாலா இல்லையா, முண்டஸ்ய மாலா தானே வரணும், முண்டன தலை தானே, மாலகா ஓகே மாலக் மாலகஹனே போட்டுட்டேன் வரக்கூடாது. கா வந்து எப்ப வரும்னா இப்ப வந்து பத்னி கஹ, பத்னி அஸ்ய அஸ்தி இதி பத்னி கஹ, ஸ்திரீலிங்கம் வேர்டு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்திரீலிங்கம் வேர்ட உடையவன் அப்படின்னு வர்றச்சு அதுக்கு பின்னாடி காவை போட்டு அவனுக்கு சொல்றோம் பகுபிரீகில. ரஜ்ஜு இல்லைன்னா ஒரு ஆகாராந்தம் மாலாவே அப்படிதான் வருது. அதனாலதான் முண்டானா மாலா ரச்சிதா முண்டமாலா ஏன சகான்னு சொன்னோம்னா, எவனால் அந்த முண்டமாலா அது அலங்கரிக்கப்பட்டதோ அப்போ அவனுக்கு போகிறச்சே அங்க காவை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மாலா கஹா. பட் ஏன சக என்ன ரீசன், பை எவனால் அலங்கரிக்கப்பட்டதோ, ரச்சிதா வருதோ இல்லையோ, இல்ல யாரு அவனே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தான், அவனால் ரச்சிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம். பட் உடையவன் இங்க உடையவனே சொன்னதுனால நான் யார போட்டுக்கானோ அவன். எவனுடையதோ அலங்கரிக்கப்பட்ட தலை அலங்காரம் எவனுடையதோ, இங்க வந்து எவனால் அலங்கரிக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி, the one who has adorned himself with it or the one who one who has done the arrangement அப்படிங்கிற அர்த்தத்துல ஏன சகா போட்டோம். For others னு வருமோ, for othersங்கிற மாதிரி வந்துரும். ஏன சகா வந்து can mean for others also. எஸ் எஸ் சகா போட்டோம்னா எவனுக்கு இருக்கோன்னு for himselfங்கிற மாதிரி வரும். கரெக்ட். ஆரோப்பியமான காய காலிமானம், சோ காயே காலிமான காய காலிமான, சரி, ஆரோப்பியமான காய காலிமான எஸ் எஸ் தம். காளிமாங்கிறதே வந்து காலசிய பாவா காளிமா, சோ அப்ப அதே மாலா ப்ராப்ளமே தான் திருப்பியும் அல்ல அவ்வளவு வராது. அதுக்கப்புறம் காயசிய காளிமான்னு வரணும், சரீரத்தினுடைய கருப்பு. ஒரு நிமிஷம், காலசிய பாவா காளிமாவா? காலகங்கிறது கலர், கருப்பு, கருப்பு கலர்னுடைய ஒரு பாவம்ங்கிறதுனால காளிமா. மதுரஸ்ய பாவா மதுரிமா, அது மாதிரி இமனிச்சுன்னு ஒரு பிரத்யம், அந்த இமனிச் பிரத்யம் பாவத்தை குறிக்கிறது. எப்படி நம்ம வந்து மதுரஸ்ய பாவா மதுரத்வம், மதுரதா மாதுரியம், அதே மாதிரி மதுரிமா அதுவும் வரும். நகாராந்தம் காளிமா காளிமானவ் காளிமானஹா அந்த மாதிரி. அடுத்தது காயசிய காளிமா, சரீரத்தினுடைய ஒரு கருப்பு தன்மை. எவன் மேல் இந்த சரீர கருப்பு தன்மையானது ஆரோபிக்கப்பட்டதோ, எவனுக்கு இருக்கோ, ஆரோபிக்கப்பட்ட கருப்பு தன்மை எவனுடையதோ அவன் அவனை ஆரோப்பியமான காயகாலிமா எஸ்ய சஹ. அப்புறம் தேன அக்னி இல்லையா, சோகஹ ஏவ சிகி தேன. அடுத்தது பெருசு, நீங்க எழுதிருக்கா? புரியல என்ன, அக்னி இல்லையே,
சோகத்தினுடைய அக்னி இல்ல. சோ என்ன ஆகும்னா சோகம்தான் இங்க அக்னியா நம்ம பாவிக்கிறோம். சோகத்துக்கு ஒரு அக்னி வராது. சோகம் இஸ் அ பாவம், அக்னி இஸ் அ பிசிக்கல் ஆப்ஜெக்ட். இது சோகம்ங்கிறது ஒரு இமோஷன். இத ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதுதான் அதுன்னு ரூபணம் பண்றோம் அந்த இடத்துல. அதனால இது வந்து திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரூபகாலங்காரம். சோக ஏவ சிகி அப்படிங்கிற இடத்துல ரூபகாலங்காரமும் இருக்கு. அடுத்தது எழுதியிருக்கேன், நிச்சயம் பயங்கர கன்ஃபியூஷன். ஓகே, சோ அத்தியந்தா துவரா அதித்வராவா? அதிசயேன துவரா தான் எங்க போன தரம் கரெக்டா எழுதிருந்தேன். அதே மாதிரியே தான் எழுதணும். ஆமா, அதிசயேன துவரா அதித்வரா. ஓகே, அடுத்தாப்ல அதித்வரையா ஆகமனம். ஓகே, முதல்ல வந்து அதித்வராகமனம், அதுக்கப்புறம் இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் சேர்த்துட்டு இருக்கேன். த்ருததரௌ பாதௌ, த்ருததர பாதௌ, தூல்யாஹா ராஜிஹி தூலி ராஜிஹி, தூலியினுடைய இது. அப்புறம் உத்தூயமான தூலி ராஜிஹி, உத்தூயமான தூலி ராஜிஹி. சரி, அப்புறம் அந்த த்ருததரத்தை தூக்கி த்ருததர பாதாபியாம் உத்தூயமான தூலி ராஜிஹி. ஓகே, தென் அதித்வராகமனேன உத்தூயமான தூலி ராஜிஹி. அதுக்கப்புறம் எனக்கு இதி வியாஜஹ தேனன்னு போட்டுட்டேன். ஓகே, அந்த இடத்துல தெரியல. சரி, நீங்க உங்களோடது ரைட்டு தான். நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா போனேன். ஒரு ஒரு வேர்டா இந்த பக்கத்துல இருந்தே நான் போயிட்டு வந்துட்டேன். சோ அதித்வரையா ஆகமனம், வேகமாக அந்த வேகத்தினால் வருகை, வேகத்தினால் வருகை இருக்கே அதுல த்ருத தரவு, அதனால அதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ரெண்டு பாதங்கள். சோ அதி துவராகமன, ஏன்னா த்ருத தர பாத உத்தூயமான தூளி ராஜிஹிங்கிறது ஆகமனாத்து தூளி ராஜிஹிங்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இல்லையா? வாட் யூ ஹவ் கனெக்டட் இஸ் ஆகமனத்தையும், இத வந்து யூ ஹவ் மேட் இட் அஸ் அன் அட்ஜெக்டிவ் டு த ராஜி, தூளி ராஜி. ஆமா, நான் இங்க இருந்தே இப்படி கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஆகமனத்தில் வேகமாக இருக்கக்கூடிய பதங்கள் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். வருகையில் வேகமாக இருக்கும் த்ருத தரவு, சரியா இருக்கா? ஆகமனே த்ருத தரவு, சரி, இல்ல வருகையில் வேகம். ஓகே, ஆமா, அல்லனா ஆகமனாத்து த்ருத தரவு. இந்த இவன் ஃபாஸ்டா ஓடுறதுனாலதான் உங்களுக்கு வந்து தூளி கிளம்புறது. இவன் ஃபாஸ்ட், இவனுடைய வேகத்துலதான் நம்ம அதித்வரா ஆகமனத்தை போடணும். இவனுடைய கால்களுக்கு தான் அது அட்ஜெக்டிவா போடணும். சீனா, நம்ம ஒரு ஒரு இது, திஸ் இஸ் எ ட்ரிக்கி வேர்டு, நான் இல்லைன்னு சொல்லல, பட் வாட் யூ ஹவ் ட்ரைட் இஸ் வெரி குட். ஆனா என்ன ஆயிடுறதுன்னா அதித்வரா ஆகமனாத்துங்கிறத வந்து ஆகமனம் அவனுடைய வருகைன்னு போட்டு அதனால் தூளி ராஜி வேகமா வருதுங்கிறோம். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அப்படியே அந்த தமிழ் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அது அப்படியே அர்த்தம் பண்ணி மாத்தி எழுதியிருக்கேன். ரைட் தான். நான் வந்து எப்படி லாஸ்ட்ல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. அது வரே, அது நம்ம பண்ணுவோம். சோ அதித்வரா ஆகமனே த்ருத தரவு, அதித்வரா ஆகமன த்ருத தரவு ச தௌ பதௌ. சோ அது ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்துட்டேன். பாக்கி எல்லாம் அதேதான். பதாபியாம் உத்தூயமான, கால்களினால் கிளப்பப்பட்ட தூளி ராஜிஹி. இது வந்து ராஜிங்கிறது ஸ்திரீலிங்கம். அதனால அது எல்லாத்தையும் வந்து ஸ்திரீலிங்கமா மாத்திட்டு இருந்தோம். இல்ல தூளி, நானும் ஸ்திரீலிங்கம் பட் ஏகவச்சனம் எழுதிட்டேன். தூளி நாவல்ல, பட் நீங்க வந்து உத்தூயமானஹான்னு போட்டிருந்தீள், அத வந்து உத்தூயமானான்னு மாத்திட்டு இருந்தோம். தூளி நாம் ராஜிஹி, அதுக்கப்புறம் உத்தூயமானா தூளி. தஸ்யாஹா வியாஜம், அந்த ராஜி இவனுடைய ஒரு வியாஜத்தில், வியாஜத்தினால் அப்படின்னு ஒரு அவ்வளவுதான். வென் இன் டவுட் சஷ்டி தத் புருஷம் நமக்கு வந்து வொர்க் ஆகும். டவுட் வரைச்சேன், சடார்னு ஒரு சஷ்டியை போட்டுடலாம், இல்லைன்னா ஒரு எஸ்ய தத்து போட்டுடணும். அந்த ரொம்ப சௌரியம்.
அங்கதான் எனக்கு சந்தேகம் ஆயிடுது. தஸ்யாக வியாஜேன அதன் அதன் வியாஜத்தினால் அதனுடைய ஒரு வியாஜத்தில் இன் த டிஸ்கைஸ் ஆஃப் டஸ்ட் கிளவுட். ஒரே நிமிஷம், இந்த போர்வைன்னு வியாஜம்ங்கிறது போர்வை கவரிங், இப்படி தூளியில கவர் பண்ணப்பட்ட போரை போர்வை இல்ல 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 அப்படிங்கிற போர்வைன்னு நான் சொன்னது வந்து இந்த டிஸ்கைஸ் ஆஃப்ங்கிற அர்த்தம் அப்படிங்கிற ஒரு போர்வையில வந்தான் அப்படிங்கிற இத்தி போர்வை இல்ல 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 அது ஒரு அதனுடைய வியாஜத்தில் வியாஜம்ங்கிறது வந்து இந்த டைஸ் ஆஃப் அப்படிங்கிற மல்லியோ அதுதான் சாக்கு 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 ஆமா அதனுடைய சாக்கு இந்த சாக்குங்கிறதும் நமக்கு வந்து உடனே புரிஞ்சிருக்கு அடுத்தது வந்து ராஜவார்த்தா ஸ்ரவண குதூஹலின்யா சோ ராஜ்ஞஹ வார்த்தா ராஜவார்த்தா ஓகே ராஜவார்த்தாயாஹ ஸ்ரவணம் ராஜவார்த்தா ஸ்ரவணாய குதூஹலினி யஸ்யாஹ சா தயா சரி குதூஹலினி ஃபர்ஸ்ட் வந்து குதூஹலம் அஸ்யாஹ அஸ்தி இதி குதூஹலினி அத போட்டுருங்கோ ராஜ்ஞஹ வார்த்தா ராஜவார்த்தா ராஜவார்த்தாயாஹ ஸ்ரவணம் ராஜவார்த்தா ஸ்ரவணம் ராஜவார்த்தா ஸ்ரவணே குதூஹலினி அதுவும் எடுத்துக்கலாம் ராஜவார்த்தா ஸ்ரவணாய குதூஹலினி ரெண்டும் ரைட் தான் தயா சோ இது வந்து பின்ன பகுவிரீகி வேண்டாமா இதுக்கு ஒரே நிமிஷம் எதுக்கு பகுவிரீகி ராஜவார்த்தா ஸ்ரவண குதூஹலின்யா மேதின்யா நான் மேதினிக்கு சொன்னதுனால போகிறது குது அதனால்தான் முதல்ல வந்து அஸ்யாஹ அஸ்தி குதூஹலம் அஸ்யா அஸ்தி இதி குதூஹலினி முதல்ல மேதினிக்கு அட்ஜெக்டிவ் பண்ணியாச்சு நம்ம அதனால இந்த குதூஹலினி வேர்டே உங்களுக்கு மேதினிக்கு அட்ஜெக்டிவா வந்துருது ஓகே சோ தென் வார்த்தா ஸ்ரவணே குதூஹலினி தயா போரும் யஸ்யாஹ சா வேண்டாம் ஓகே அடுத்தது அனிமித்த பூத தீர்க அத்வகம் ந நிமித்தம் அனிமித்தம் தீர்கம் அத்வகம் தீர்காத்வகம் பூதம் தீர்காத்வகம் பூத தீர்கா அது தெரியல எனக்கு இல்ல அது வந்து முதல்ல நிமித்தம் பூதா நிமித்த பூதா நிமித்தமாக இருக்கக்கூடியது நிமித்த பூதா கேவல சமாசம் நிமித்தம் பூதா நிமித்தமாக இருப்பது நிமித்த பூதா அதுக்கப்புறம் ந நிமித்த பூதா அனிமித்த பூதா நிமித்தமாக இல்லாமல் இருக்கக்கூடியது நிமித்தமாக இல்லாமல் இருக்கும் அதாவது கெட்ட நிமித்தமாக இருக்கக்கூடியது ஒரு பெரிய வழி தீர்க்கம் அத்வா சோ நீங்க அதை வந்து தனியா கூட போட்டுக்கலாம் தீர்கா அத்வா தீர்க அத்வா அதை தனியா கூட யூ கேன் மேக் இட் ஒரு விக்கிரக வாக்கியமா தீர்காத்வா அனிமித்த பூதா தீர்காத்வா அல்லன்னு இங்க அந்த கச்சதி இதைய போடணுமோ இல்லையோ கஹாங்கிறது வந்து இந்த இடத்துல அத்வகா அத்வானம் கச்சதி அதுதான் மெயின் சோ அந்த அத்வானம் கச்சதிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ற இடத்துல நீங்க வந்து இந்த கச்சதி இதிங்கிறத பண்ணிக்கணும் சோ அனிமித்த பூதம் தீர்காத்வானம் யஹ கச்சதி எந்த வழியில் அவன் செல்கிறானோ அதுக்கப்புறம் நிமித்தம் பூதா ந நிமித்தம் பூதா அதுக்கப்புறம் அனிமித்த பூதா தீர்க அத்வா அனிமித்த பூத தீர்க அத்வா அது வரைக்கும் பண்ணிண்டு அனிமித்த பூத தீர்க அத்வானம் கச்சதி இதி சரி யூ கேன் ஃபார்ம் திஸ் ஹோல் திங் செப்பரேட்லி ஒன்னொன்னா ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில நீங்க வந்து கச்சதி இதியோட சேர்த்துக்கலாம்
அப்படியும் பண்ணலாம். சரியா? சரி. அடுத்தது வந்து வெர்ப்ஸா? வெர்ப் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே போல இருக்கே. நியமானம் என திராட்சி சொல்லிடுங்க, அதையும் சொல்லிடுங்க. சரி, நியமானம் நீ தாத்துகு, நீயத்தை அது கர்மணி இத நியமானம் தாத்துகு சாணச்சு ஓகே. அத்ராக்ஷீத், அத்ராக்ஷீத் வந்து லுங்கு, திருஷ்ய லுங்கு பரஸ்மைபதி பிரதமா ஏக. ஓகே, அடுத்த பேராகிராஃப் உஷா சொல்லுங்க. பூர்வ அனிமித்த பரம்பரா ஆவிர்பாவித அவிர் ஆவிர்பாவித பீதிஹி அனிமித்தானாம் பரம்பரா அனிமித்த பரம்பரா பூர்வசிய அனிமித்தானாம் பரம்பரா அப்படின்னு சஷ்டி போட்டு. சரி, முதல்ல நிமித்தம் அனிமித்தம் அதே போட்டுருங்க, அப்புறம் அனிமித்தானாம் பரம்பரா வரைக்கும் ரைட்டு. இந்த பரம்பரைங்கிறது என்ன, முன்னால் அனுபவிக்கப்பட்டது தானே. சோ பூர் முன்னாடி வந்து அந்த பூர்வாங்கிறது அட்ஜெக்டிவா வரும். சோ பூர்வா அனிமித்த பரம்பரா, பூர்வா அனிமித்த பரம்பரா. இப்ப நம்ம வந்து பூர்வ திக் அப்படிங்கிறோம், பூர்வா திக் பூர்வ திக், பிரதீச்சி திக் பிரதீச்சி, அந்த இதுக்கெல்லாம் வந்து திக்குக்கெல்லாம் இப்ப டிரெக்ஷன் சொல்றச்சு உத்தரா திக் அப்படிங்கிறச்சு உத்தர திக். யூ கேன் மேக் இட் ஆஸ் அ பகு, இது கர்மதாரய சமாசமா பண்ண முடியும் இல்லையா. ஆனா பூர்வ அபரங்கிறது அது இதுல வரும், திங்க் அவ்யபாவத்துல வருமோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. பட் இந்த இடத்துல வியாக்கியானத்துல இது போட்டிருந்தது நான் பார்த்தேன். சோ அதனால பூர்வா அனிமித்த பரம்பரா முன்னாடி ஏற்பட்டது. இப்ப இதுக்கு மேல சொல்லுவோம், அது பரம்பராபியக பீதிஹி யஸ்ய சஹ ஆவிர்பாவிதா வரலையே. ஓ ஆவிர்பாவிதா, ஓ ஆவிர்பாவிதா பூர்வா அனிமித்த பரம்பரான்னு போட்டிருக்கேன். இல்ல, இங்க வந்து பூர்வானிமித்த பரம்பரையா ஆவிர்பாவிதா, அதனால் உண்டாக்கப்பட்டது அது வரைக்கும் ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ அந்த அந்த அனிமித்தத்தினுடைய ஒரு பரம்பரையினால உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது எதுவோ அந்த பீதி அதை கொண்டவன் எவனோ ஹர்ஷன் அவனுக்கு பொருந்தது. சோ ஆவிர் பாவிதா பீதிஹி எஸ்ய சஹ ஆவிர் பாவித பீதிஹி. நடுவுல ஒரு வார்த்தையை விட்டுட்டேல நீங்க. சோ தி வே இட் ஹஸ் டு பீ ஃபார்ம்ட் இஸ் ரெண்டு ரெண்டா நம்ம ஃபார்ம் பண்ணணும், எந்த ரெண்டு அட்டாக் பண்றோங்கிறத பொறுத்து. ஆவிர்பாவிதா பீதிஹி ஆவிர்பாவித பீதிஹி அல்ல, பரம்பரையா ஆவிர்பாவிதா பீதிஹி நான் ரொம்ப சிம்பிளா பூர்வஸ்தித்தம் அனிமித்தம் எழுதிட்டு பூர்வஸ்தித்தம் அனிமித்தம் அப்படின்னு அந்த லோபம் வருமே அந்த மாதிரி எடுத்துட்டேன் அர்த்தத்தை நடுவுல. பூர்வஸ்தித்தம் அனிமித்தம் தஸ்ய பரம்பரா தைஹி ஆவிர் பாவிதா பீதிஹி யஸ்ய சஹ கடைசி தைஹி வராது, தஸ்ய பரம்பரா வந்ததுனால தயா ஆவிர் தயா ஆவிர். ஓ அதுவும் ரைட்டு தானா? ஓகே கரெக்ட். பூர்வஸ்திதம் இந்த மத்தியம பத லோபி வந்து எப்பவுமே கொஞ்சம் எங்கேயாவது அப்படி போட்டுக்கலாம், நம்ம மத்தியம பத லோபியா எடுத்துட்டு பண்ண போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சௌரியமா இந்த எப்படி சஷ்டி தத்புருஷத்தை யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அப்படி போட்டுலாம். அடுத்தது கிருத பிரணாமஹ, கிருத பிரணாமஹ பிரணாமஹ கிருதாஹ ஏன சஹ. கீப் தி ஆர்டர் ஆஃப் த வேர்ட், சேஞ்ச் பண்ணாதேங்கோ. பிரணாமஹ கிருதாஹான்னு போட்டுடுறேன், அப்ப பிரணாம கிருதகாங்கிற மாதிரி வரணும். கிருதகா பிரணாமஹா ஏன சகா, செய்யப்பட்ட பிரணாமம் எவனாலோ அவ அது செய்யப்பட்டது நமஸ்காரம் எவனாலோ அவன் அப்படி. இப்ப இதுல கிருதகதான் கிருதாகனு பிரணாமஹான்னு போட்டேன், அது தேவையில்லை. சரி போட்டுக்கலாம், நான் அத்தனை நமஸ்காரம் பண்ணான்னு எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் போட்டுக்கோங்க.
அந்த விதத்துல இட் டசன்ட் மேட்டர். நீங்க வந்து கிறிஸ்தவ பிரணாமம் ரெண்டு நமஸ்காரம் பண்றான், இல்ல இவாளா வைஷ்ணவாளா இருந்தா நாலு நமஸ்காரம் பண்றான்னு எடுத்துக்கலாம், கிருதாகா பிரணாமஹான்னு. தட் இஸ் கம்ப்ளீட்லி அவர் ஓன் டிஸ்கிரிஷன். ஆஸ் லாங் ஆஸ் யூ கேன் எக்ஸ்பிளைன் கிருதாகா பிரணாமஹா, அந்த கிருத பிரணாமஹான்னு விட்டு சிங்குலர்ல ஏன் வந்திருக்கு? ஏன்னா ஒருத்தன் தான் அங்க இருக்கான், குரங்கு கண் ஒண்டிதான் இருக்கான். அதனால அப்புறம் ஆனன லக்னம், ஆனனே லக்னம், ஆனன லக்னம். எஸ், பாஷ்ப ஜல பிந்துபிஹி பாஷ்பசிய ஜலானி பாஷ்பஜலானி தேஷாம் பிந்துபிஹி. ஓகே, சோ இது வந்து எப்படின்னா பாஷ்பமும் ஜலமும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அது ஆக்சுவலி அதிக பதம்னு ஒரு தோஷம் அந்த இடத்துல, எக்ஸ்ட்ரா வேர்டு வந்திருக்கு. எய்தர் பாஷ்பம் யூஸ் பண்ணோம் இல்லைன்னா ஜலம்னு யூஸ் பண்ணோம். அதனால பாஷ்ப ரூபம் ஜலம், பாஷ்ப ஜலம் அப்படின்னு போட்டுருக்கலாம். ரெண்டு சேர்த்து கண்ணீர் அப்படின்னு ஒரே வேர்டு, அவ்வளவுதான் தமிழ்ல இல்ல. ஆமா, ரெண்டு ஆமா அதுதான். அந்த பாஷ்பங்கிற வேர்டு வந்து கண்ணீர், ஜலம்மன நீர், சக்ஷுஷான்னு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, சக்ஷுஷா பாஷ்ப ஜல பிந்து பிஹின்னு வேற. கண்ணுனால வரக்கூடிய கண்ணீர் ஜல திவிலைகள், இது என்ன? இது பாஷ்பம்னா ஸ்டீம்ன்ற மாதிரி இல்லையா? அது எனக்கு தெரியாது, அந்த மாடர்ன் லாங்குவேஜ் என்ன கேட்காதீங்க. சோ ஐ தாட்ல அந்த கண்ணில இருந்து வர கொஞ்சம் ஸ்டீம். மேடம் அப்போ சக்ஷுஷா பாஷ்பன் போட ஜல பிந்து பிஹி தனியா பண்ணணுமா? சக்ஷு இல்ல பாஷ்பமே வேண்டாம் அந்த இடத்துல, பாஷ்பம் இஸ் அன் அதிக பதம். சக்ஷுஷா இருக்கிறதுனால, சக்ஷுஷா இல்லன்னா வெறும் பாஷ்ப ஜல பிந்து பிஹி அப்படின்னு போடணும், இல்லன்னா சக்ஷுஷா ஜல பிந்து பிஹி. அது ஒரு கண்ணீர் அதோட ஜலத்தி விலைகள், அப்படி அப்படி பண்ண முடியாது. கண்ணீர்னால் ஜலத்தி விலைகள், அவ்வளவுதான் வரும். கண்ணீரினால், கண்ணினால் கண்ணீர் ஜல திவிலைகள் அப்படின்னு வருதுங்க. கண்ணீர்னால நீர் தானே. ஒரே வேர்டு இல்லையா அது? தைஹி அது தனி வேர்டாச்சே, தனி வேர்டு. தைஹி கஞ்சாட்சரைஹி, அவ்வளவுதான். அடுத்தது என்ன? இது வெர்ப், வெர்ப்ஸ். அது ட்ரை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அபித்யத பித், பிதிர் விதாரணே லங் பிரதம ஏக புருஷ. இதுல வந்து பாவ கர்மனோ அப்படின்னு போடுந்தா, அது என்னதுன்னு எனக்கு உங்களுக்கு. கர்மணி பிரயோகம், கர்மணி பிரயோகம்னா வந்து கர்மா எந்தெந்த வெர்புக்கெல்லாம் இருக்கோ அதுக்கு கர்மணி பிரயோகம். பாவ பிரயோகம்ங்கிறது கர்மா சொல்ல முடியாத வெர்ப்ஸுக்கு. என்னன்னா எதுக்கெல்லாம் கர்மா இல்லையோ அதுக்கு பாவே பிரயோகம்னு நீங்க யூஸ் பண்ணிக்கணும் வேர்ட. இட்ஸ் அ பிக் அண்ட் சூஸ் மாதிரி. யூ கேன் சூஸ் இஃப் இட் டசன்ட் ஹேவ் அ கர்மா, அது ஷீங் தாத்துவா இருந்ததுன்னா கர்மணி பிரயோகம்னு சொல்லக்கூடாது. ஷேத்தே படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத வந்து நீங்க கர்மணி பிரயோகம்னு சொல்லாத, அதை வந்து பாவே பிரயோகம்னு யூ ஹாவ் டு நேம் இட் ஆஸ் பாவே பிரயோகம். ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா இருக்கும்ல அது. ஆமா உபசர்க நீ தாத்தோகோ லிட் பிரதம ஏக வச்சனம். நீஞ்சுன்னு சொல்லணும் அது. அதுதான், நீனும் கூட போடலாம். இட் இஸ் நாட் வராது. தாத்து வந்து அதெல்லாம் வந்து குறிப்பீடுகள், இந்த குறியீடுமோ இது உங்களுக்கு வந்து மார்க்கர்ஸ். இதெல்லாம் அஷ்டாத்தியாயி படிக்கிறச்சே, உங்களுக்கு கௌமுதி படிக்கிறச்சே இந்த மார்க்கர்ஸ் எல்லாம் தேவை. இத்த சிலதுக்கு எல்லாம் இத்து வரும், வேற இந்த அண்ணா வந்து இந்த அண்ணா அல்ல ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஞா வந்து இத்தா இருந்ததுன்னா அதுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது மாதிரி
அதுக்கப்புறம் அபாச்சயத் அது வந்து இது ரெண்டு தாத்தும் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். ப்ரூ வியக்தாயாம் அப்புறம் வாச்சி வச் பரிபாஷனே வச் பரிபாஷனே தான் உங்களுக்கு வந்து பத்தாவது லக்காரம். தசமகணம் தான் இந்த இடத்துல வாச்சயத்திங்கிற இடத்துல இது வந்து டைரக்டா தசமகணம், இது வந்து நிச் இல்ல. சோ வாச்சயத்தி வச் பரிபாஷனேங்கிற தாத்துவனால வருது லங்லக்காரம். இது நான் நிச்சயம் தான் நினைச்சேன், ஏன்னா அவன் அவனால படிக்கப்பட்ட அவனை படிக்க சொன்னான் இல்லையா ஹர்ஷா. சோ அவாச்சய அப்படிதான் அங்க ஹர்ஷஹா ஸ்வயமேவ ஆதாய அவாச்சயத்துன்னு இருக்கு. தானே அந்த லெட்டரை எடுத்துட்டு இவர் படிச்சார். ஓ அவன் படிக்கல. ஓகே 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 காட் இட். ஓகே பட் லங் பிரதம ஏக வச்சனம் அது. அபியதாத் எனக்கு தெரியல அது என்ன தாத்து தெரியல. தாரண போஷணியோ நிறைய வந்திருக்கு. ஆமா என்னது தாதா தா வந்து எப்படி எழுதணும்னா டுதாங்கன்னு எழுதுவோம். அந்த டுக்ரிஞ்ச டுக்ரிஞ்ச மாதிரி டுதாங்க. பட் இதே லங் பிரதம ஏக வச்சனம் அது பி ரைட். வந்து உங்களுக்கு லங்கா வரும். இது இந்த டுதாங்க இருக்கிறதுனால அது உபயோகப்பதி அது ஒரு க்ளூ டிஸ்கஸ் உங்களுக்கு வந்து இது ஆத்மனே பதியில இருக்கு பாருங்க. நயத்தி தான் நம்ம பாத்துருக்கோம். நயத்தே இட்ஸ் ஆக்சுவலி உபயோகபதி அந்த இங்கில முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து உபயோகபதி. அதெல்லாம் தான் மார்க்கர்ஸ் சொன்னோம்ல. அடுத்தது சரத்திகி அது வந்து யூ நோ லைக் இஸ் இட் அ கிரியாபதமான எனக்கு சத்ரு பிரத்யம். ஓ ஓ சத்ரு பிரத்யம் திருத்திய விபக்தி ஏகவச்சனம் க்ஷர தாது நபும்சகலிங்கம் இல்லையே புல்லிங்கம் glide or to flow இல்ல அது கரெக்ட். என்னன்னா இங்க உங்களுக்கு வந்து அக்ஷராஹாங்கறதும் புல்லிங்கம் பிந்தவஹாங்கறதும் புல்லிங்கம் ஓகே ரெண்டுத்துக்கும் போகிறதுனால க்ஷரத்பிஹி புல்லிங்கம் மஸ்ட் பீ ஓகே. அது எதில வேணாலும் வரலாம் உங்களுக்கு. க்ஷரந்தி பிஹி க்ஷரந்தி கௌஹு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஸ்திரீலிங்கத்திலயும் வரலாமே சத்ரு பிரதி. ஓ அதுக்கு தான அட்ஜெக்டிவ் தான கரெக்ட். பலான்னு வரும் அது பல்லுன்னு வராது. பல்லுங்கிறது உங்களுக்கு பலத்தி விருக்ஷா பலத்திங்கிற அர்த்தத்துல பலா விசரணைங்கிறது வந்து உங்களுக்கு மாரணம் பலத்தி அதே மாதிரிதான் பலத்தி தான் வரப்போறது. ஆனா உடைக்கிறதுங்கிற அர்த்தத்துக்கு வரச்சே எப்படி வரும் இப்ப இதுக்கு இது வர்த்தமான காலம் எப்படி வரும் பலத்தி தான் அதே பலத்தியே விருக்ஷம் பலத்தி விருக்ஷா பலத்தி ரெண்டு இது சென்டென்ஸ் பாருங்க. விருக்ஷா பலத்தினா விருக்ஷம் பழத்தை கொடுக்கிறது. சஹா விருக்ஷம் பலத்தி அப்படின்னா விருக்ஷத்தை வந்து அடிக்க உடைக்கிறான் அவன். பர்ஸ்ட் ஓபன் அப்படினு போட்டுருக்கு. ஆ டு பர்ஸ்ட் ஓபன். ம் வா ஸ்லேஷமா யூஸ் பண்ணலாம் பாங்க அண்ணா டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். ஓகேயா இதோட இருக்கட்டமா. அடுத்தது பண்ணிருக்கேன் கொஞ்சம் டைம் ஆகும் பெரிய பெரிய இது இருக்கு இதுல.